சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ கோ படத்தில் இடம்பெறும் இந்த பாடலை பற்றி தான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பாடல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்கிற ஒரே கேள்வி ஆனால் இந்த பாடல் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் திரைப்பட பாடல்களின் ரசிகர்களையும் குறிப்பாக பெண்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது என்பதுதான் உண்மை தங்க மீன்கள் படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் என்கிற பாடலை யுவன் சங்கர் ராஜா அப்போது வழங்கியிருந்தார் அந்த பாடல் பெரும் புகழ் அடைந்ததோடு பரபரப்பாக எங்கும் பாடப்பட்டதோடு தேசிய விருதையும் தட்டிச் சென்றது இன்றைக்கு டிஜிட்டல் மயமாகிவிட்ட சினிமா உலகில் பாடல் இருக்கிறது ஆனால் பாடலிலே தரமான வரிகள் இல்லை கவித்துவமான வார்த்தைகள் இல்லை அந்த குறையை போக்கிட அதே யுவன் சங்கர் ராஜா மீண்டும் வழங்கி இருக்கும் பாடல்தான் சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணகிறதோ என்கிற கபிலன் வைரமுது வரிகளிலே பாடல் தேனாக இனிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது கேட்பவரின் காதுகளை மட்டுமல்ல மனதையும் கவர்கிறது இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் பவதாரிணி தளபதி விஜய் ஓ பவதாரிணி இறப்பதற்கு முன்பே இந்த பாடலை பதிவு செய்து விட்டார்களா என்கிற கேள்வி எழும் இல்லை பதிவு செய்யவில்லை யுவன் சங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் பெங்களூரு நகரிலே இந்த படத்திற்கான பாடல்களை தயார் செய்து கொண்டிருந்த பொழுது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் தனது அக்கா பவதாரிணி குணமாகி வந்ததும் இந்த பாடலை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா ஆனால் காலம் பவதாரிணியை பறித்து கொள்ள யுவன் சங்கர் ராஜாவுக்கு தான் நினைத்ததை எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பவதாரணி குரலில் விஜய்யையும் இணைத்து பாட வைத்து இந்த பாடலை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கு கை கொடுத்தது ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவதாரணியின் குரலில் சின்ன சின்ன கண்கள் என்கிற பாடலை பதிவு செய்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு பவதாரணி குரலில் இந்த பாடலை பதிவு செய்து அக்காவை இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நிறைவேற்றி இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா சரி பாடல் எப்படி இருக்கிறது குரலை கேட்கும் போதே மனதில் ஒரு நெகிழ்வு அது மட்டுமல்ல கோட் இந்த பாடல் இருக்கிறது ஒரு அழகான குடும்பம் அன்பான மனைவி அழகான குழந்தை இப்படி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜயின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயர கதை அவரை துரத்துவது போல் இந்த படத்தின் கதை அமைந்திருக்கலாம் கதை எப்படியோ பாடல் மிக சிறப்பாக அமைந்து து விஜய் ரசிகர்களை மட்டுமின்றி பொதுவாக எல்லோரையுமே இந்த பாடல் கவர்ந்திருக்கிறது யுவன் சங்கர் ராஜாவின் இசை பவதாரணி தளபதி விஜயின் குரல் வளம் கபிலன் வைரமுத்துவின் சிறந்த கவிதை வரிகள் பறவை ஒளி வீச மீசை கூட மழலை பேச என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவின் பாடலுக்கு ஒரு அருமையான கவிதை வரிகள் கிடைத்திருக்கிறது மலர்ந்தும் மலராத ஆதி மலர் போல என்று கண்ணதாசன் எழுதிய எத்தனையோ பாடல்களுக்கு பிறகு அப்படி பாடல் அமையவில்லையே என்கிற ஏக்கமும் எண்ணமும் பலருக்கும் உண்டு குறிப்பாக பாடல் ரசிகர்களுக்கு உண்டு அதை நிறைவு செய்யும் விதமாக நெஞ்சை நிகழ வைக்கும்படி இந்த பாடல் அமைந்திருப்பது கோட் படத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்திருப்பது சினிமாவுக்கு கிடைத்த வரமாக இருக்கிறது இந்த பாடல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு உயிர் வாழ்ந்திருக்கும் என்பது நிதர்சன உண்மை தங்க மீன்கள் படத்தில் எப்படி ஒரு அருமையான பாடல் யுவன் சங்கர் ராஜா மூலம் கிடைத்ததோ அதே போல மூலமாக ஒரு நல்ல பாடல் கிடைத்திருக்கிறது பல ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமா இந்த பாடலை கொண்டாடி கொண்டிருக்கும் என்பது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க